நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஊரக வளர்ச்சி துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் மேலும் அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோ வைப்பை தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காகவே பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டுருக்கு இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும் என்னுடைய அப்டேட்ஸ் எதுவானாலும் அது உங்கள் மொபைலில் வந்து சேரும் ஸோ தாலுக்கா வாரியாக வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் முதல் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ ஊரக புத்தாக்க திட்ட சேவை மையத்தில் பணியாற்ற பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காரு ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக புத்தாக்க திட்டம் சேவை மையத்தில் பணியாற்ற முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தெரிவித்துள்ளார் தமிழக ஊரக புத்தாக்க திட்டத்தில் உள்ள முப்பத்தி ஒரு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட வருகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் துருஞ்சியாபுரம் கீழ்பொன்னந்தூர் சேத்துப்பட் வந்தவாசி தெல்லார் ஆகிய நாலு ஆறு தாலுகாக்களில் இத்திட்டம் செயல்பட்டுள்ளது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எட்டு கிராம ஊராட்சிகளில் தனிநபர் மற்றும் குழு தொழில் முனைவு முனைவுகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டு வருகிறது ஸோ இந்த சேவை மையம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தனிநபர் மற்றும் குழு தொழில் முனைவுகளுக்கு ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதுக்கு தான் இந்த சேவை மையம் யூஸ் பண்ணுது தொழில் முனைவோர் புதிய தொழில் Toranga தொழில் விரிவாக்கம் செய்யவும் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான ஆலோசனை பெற சேவை மையத்தை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த பயிற்சி மையத்தில் பணியாற்ற தொழில் மேம்பாட்டு அலுவலர் தொழில நிதி அலுவலர் பணிக்கு முதுகலை பட்டம் பெற்ற கணினி திறன் உள்ள விண்ணப்பதாரர்களிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சொல்கிறாங்க ஸோ நாற்பது வயதுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும்ன்னு சொல்கிறாங்க ஊரக தொழில் முனைப்புகளை பற்றி நன்கு அறித்திருத்தல் வேண்டும் ஸோ வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக அதை பூர்த்தி செய்து தகுதியான விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளே முன்னதாக ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக மாவட்ட செயல் அலுவலர் தமிழக தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் காந்திநகர் நாலாவது தெரு திருவண்ணாமலை என்ற முகவரிக்கு வந்து சேரும்படி அஞ்சலில் வந்து சேரும்படி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா வழங்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ உடனே இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு உடனடியாக அப்ளை பண்ணுங்க மேலே யாராச்சும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும் மேலும் வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க சாட் அவுட் பண்ணித்தரேன் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்